ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளோரில் அப்படி இல்லாட்டி டைல்ஸில் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர்ஸை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்களா, அப்போ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் நாள் ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கருடைய கார்னர்லாம் அப்படியே அப்படியே வந்துடுது. வந்து டோட்டலாக வந்தால் கூட பரவாயில்லைங்க, அது இருக்கிற கம்மு மட்டும் அப்படியே பிடிச்சிக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ்டெல்லாம் பட்டு அதோட கம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் வினிகர், பெரோஸ் பிராண்டோடது. அண்டு இந்த வினிகர் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ். நீங்கள் சிந்தட்டிக் வினிகர் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு குக்கிங் வினிகர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளீனிங் வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கொஞ்சமாக அந்த வினிகர் எடுத்துகிட்டு அந்த பசை மாதிரி படிஞ்சிருக்கு இல்லையா, அது மேலே நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா துடைக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அந்த கரை வந்து அப்படியே ஃப்ளோரில் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரீசெண்டாக தான் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ எஃபர்ட் கொடுத்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறொரு புது ஸ்டிக்கரே நீங்கள் வாங்கி பேஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் கரெக்டு தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வருது, டிசைன் மட்டும்தான் விசிபிளாக இருக்குது, மிச்சதெல்லாம் அந்த ஷீட் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி நம்ம இதுக்கு மேலேயே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற டிசைனும் மேலே தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் போய் இந்த கம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கம்மெல்லாம் மேலே பிளாக் கலரில் தெரிகிறப்போ அந்த ஸ்டிக்கரோட அழகே போயிடும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் ஓல்டு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸஸாக வினிகர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் கபர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த கம்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிளேட் எடுத்துகிட்டு ஸ்டிக்கருடைய கார்னரில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். சப்போஸ் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து மேலால் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பீல் ஆகிட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வினிகர் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக நான் தேய்க்க போகிறேன். ஸோ அது வினிகரில் ஊறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக பீல் ஆயிரும். அதுக்காக அது ஃபுல்லாக ரப் பண்ணி விட்டுட்டு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம். ஃப்ளோரிங்கில் ஸ்க்ராட்ச் விழுகாத மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணணும். வினிகர் ஊற்றிருக்கங்காட்டி நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்ட்டு கிடையாது. லேஸாக ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எஃபர்ட்லாம் போடலை, சும்மா லைட்டாக தான் பண்ணினேன், ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டிக்கரையும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஸ்க்ராட்ச் பண்ணதை வந்து அந்த துணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்டிக்கர்ஸு, அதை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் வந்து ஃப்ளோரில் வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அதனால் நம்ம ஸ்க்ராட்ச் பிரைட்டோடைய பாத்திரம் விளக்குற நார் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து எடுக்க போகிறேன்.
ஸோ நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸ்டீல் நார் இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ராச் ப்ரைட்டே வந்து போதுமானது, அது மட்டும் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மைன்யூட் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் பிளைட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் கடைசியில் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நம்ம வினிகர்லாம் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் கடைசியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து க்ளீனாக அந்த இடத்த வந்து துடைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு ஃப்ளோரு, ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அடையாளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.